அகதிமி என்று தழுகிடதும் என்று தளாங்குதிமி என்று கவலைகளும் என்று அகதிமி தகவென்று மதகரி மதம் கொண்டு திகமறி துடி கொண்டு நடமொன்று நடிப்பது யாராரோ 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 அவர் யார் தானோ சொன்னா போதும் தேவைகளெல்லாம் தீர்ப்பாராம் யாருன்னு கேட்டா பிள்ளை யாரு நான் தான் என்று வருவாராம் காரண காரிய சொன்னா போதும் தேவைகளெல்லாம் தீர்ப்பாராம் தகதிமி என்று தரிகிடதும் என்று தளாங்குதிமி என்று கவலைகளும் என்று தகதிமி தகவென்று மதகரி மதம் கொண்டு திகமறி துடி கொண்டு நடமொன்று நடிப்பது யாராரோ 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 அவர் யார் தானோ டம 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 டமருகமே அடிக்கடி ருத்திர நடித்து வர திமி திமி தித்திமி திமி எனவே மத்தள சத்தமும் நந்தி தர டம 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 டமருகமே அடிக்கடி ருத்திர நடித்து வர திமி திமி தித்திமி திமி எனவே மத்தள சத்தமும் நந்தி தர தலைக்கணங்கள் தானே ஒழிக்கணுமே என்று அசுர குணம் மேலே ஆடுவது யாரு கிண்ணாரம் பண்பாட நாடம் நடிப்பது யாரோ அந்த இறைவனை கூறு கடலே அருணிதியே கரிமா முதலே கணபதியே அறிவின் கடலே அருணிதி புறவின் பெயரால் உலகில் நினைத்தே எனது தாயும் நீயே ஐயா எனது தந்தை நீயே சரணம் 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 நெஞ்சம் மைந்தரத்தில் உருவும் அறிவின் கடலே அருணிதியே கரிமா முதலே கணபதியே அறிவின் கடலே அருணிதியே Thank you.
சரணம் சரணம்
வீட்டில் உட்காந்தாதான் சிக்கல். எங்களுடைய அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க சங்கம் காரைக்குடியிலும் தலைவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் பேரிலேயே இங்கு நாங்கள் வந்துள்ளோம். இன்றைய தினம் இந்த விழா சிறப்பாக அமைவதற்காக ஸ்ரீ வித்யாகிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி திரு சாமிநாதன் அவர்கள், மிகப்பெரிய கணித மேதை அவர்கள், பலரையும் இந்த பகுதியிலே பெரிய கல்வியாளனாக உருவாக்கியவர். அவருடைய அற்புதமான ஒரு அமைப்பிலே உருவானது ஸ்ரீ வித்யாகிரி. அவர்களுடைய ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய முனிவர் செல்வி ரித்தம்யா அவர்கள் கதா காலட்சேபம் செய்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக தர்மராஜன் என்ற மாணவர் மிருதங்கம் வாசிக்கிறார். கலையரசன் என்ற மாணவர் கீபோர்டு வாசிக்கிறார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்காக அவர்களுடைய பள்ளியிலிருந்து உதவி முதல்வர் மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த, எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த ப்ரொஃபசர் குழந்தராஜ் என்பவர்களும் இங்கே வந்துள்ளார்கள். பிள்ளைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும், இந்த ஆலயமும் சிறப்பான முறையிலே கட்டப்பெற்று இன்னும் பெரிய அளவிலே இருக்கும்போது இன்னும் நாங்களும் மீண்டும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தற்போது இந்த அறக்கட்டளையின் தலைவர் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு பொன்னாடை போற்றி, அவர்கள் பொன்னாடை போற்றி முடிந்தவுடன் அந்த நிகழ்ச்சியும் ஆரம்பமாகும். நன்றி. மேடம் சுவாமி சுந்தரி அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறார்கள் தலைவர் அவர்கள். அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவ அனைவரது ஆசீர்வாதத்தை பரம்பொருளோட ஒரு அம்சத்தை ரிஃப்ளெக்ட்
பண்ற திருமேனிய தெய்வ திருமா விநாயகர் பெருமான்ற உண்மை உணரப்படும் போது அவரை நாம தெளிவான குழப்பமற்ற மனநிலைய வழிபட முடியும். விநாயகரோட அவதார நிலைய பத்தியும் நோக்கத்தை பத்தியும் புராண இதிகாசங்கள்லயும் சமய வழி சான்றோர்கள் வாக்குகள்லயும் பல ஒப்பீனியன்களை சொல்லியிருக்கான். விநாயகரோட தெய்வீக வரலாறுன்னு பார்க்கும்போது அடிப்படை ஆதாரமா பாகவ புராணத்தை நம்ம எடுத்துக்கலாம். திருகுமுடிவரால சொல்லப்பட்டதுன்றதுனால இதுக்கு பாகவ புராணம்னு பேர். இப்படி பல சோர்ஸ்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாம் குரூப் பண்ணி விநாயகரோட அவதார நோக்கத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. தேவநகரம்ன்ற நாட்டின் ராஜாவா இருந்த சோமகாந்தனுக்கு பிரம்மஹத்தி தோஷமும் பெருங்குஷ்ட நோயும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சான். அவன் முன்ஜென்மாவில செஞ்ச பாவங்களின் பயனா இப்போ அனுபவிச்சுட்டு இருந்தான். அவன் பெரும் தபஸ்வியான திருமுனிவரை சந்திச்சு அவனுடைய ப்ராப்ளம்ஸ அவர்கிட்ட ஷேர் பண்ணினான். உடனே திருமுனிவர் சோமகாந்தனை நோக்கி, சோமகாந்தா, மனுஷா தெரிஞ்சோ தெரியாமலையோ பாவங்களை செஞ்சிடுறா. அது மாதிரி நீயும் போன ஜென்மாவில பகவானை நினைக்காம செஞ்ச பாவங்களின் பயனாத்தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க. இந்நிலையில இருந்து நீ மீளணும்னா முழு முதல் கடவுளான விநாயகமூர்த்தியை வேண்டிட்டு அவருடைய கடாட்சத்தை பெற்றாலே உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும் சொன்னார். உடனே அவன் விநாயகமூர்த்தியோட அருளை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்னு உடனே ருகுமுனிவர் சொன்னார். அவருடைய திவ்ய சரித்திரத்தை காது குயில கேட்டாலே போதும் சொல்லிட்டு அவருடைய திருவிளையாடல்களை ஒண்ணுன்னா சொல்ல ஆரம்பிச்சார். Thank you.
இருக்கணும். அதை நீங்க மூணு பேரும் ஷேர் பண்ணிட்டு செய்யணும்னு. பிரம்மதேவா தேவங்களை பேச வச்சு, வேதங்களை பேச வச்சுட்டு உலக உயிர்களை சிருஷ்டிக்கிற பொறுப்பு உங்களுடையது. விஷ்ணு பிரம்மதேவர் படைக்கும் உயிர்களை காத்து பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கட்டும். சம்ஹார சக்தியின் மூலம் உயிர்களை கட்டுப்படுத்துற பொறுப்பை ருத்ரருக்கு பண்ணிக்கிறேன்னு அனுகிரகம் பண்ணார். உடனே பிரம்மதேவர் இந்த உலகத்தை எப்படி தனக்கு சிருஷ்டிப்பதுன்னு புரியலன்னு சொன்னார். பிரம்மதேவா, எனக்குள்ள அண்ட சராசரங்களும் அடக்கம். அந்த காட்சிய நீ ஒரு தடவை பார்த்துட்டியானா உன்னுடைய குழப்பம் தீரும்னு சொன்னார். தனது துரிக்கையை நீட்டி பிரம்மனை தனது வாய் வழியா உடம்புக்குள்ள போகும் சிரிச்சார். பிரம்மனுக்கு கிடைச்ச பேரு தங்களுக்கும் கிடைக்கணும்னு மத்த ரெண்டு பேரும் வேண்டிட்டான். தனது உடம்புக்குள்ள போக வச்சிட்டார். அவரோட திருவயிற்றுக்குள்ள அண்ட சராசரங்களையும் பார்த்தா, ஈரேழு உலகங்களையும் பார்க்க முடிஞ்சது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் மூணு பேரும் தங்களோட தொழில்களான கிரியேட்டிங், ப்ரொடெக்டிங், டெஸ்ட்ராயிங் கரெக்டா பண்ணிட்டு இருந்தா. நவகிரகங்கள் விதிப்படி தங்களோட டியூட்டிய செஞ்சுட்டு இருந்தா. இத பார்த்து பிரமிச்ச மும்மூர்த்திகளும் எந்த வழியா வந்தோம்னு தெரியாம வெளிய போக முடியாம தவிச்சா. விநாயகரை மறுபடியும் வேண்டிட்டா. அப்புறம் பிரம்மரை துதிக்க வழியாகவும் விஷ்ணு ருத்ரரை இரு செவிகள் வழியாகவும் வெளியேற செஞ்சிட்டாரு. அப்புறம் அவளை பார்த்து உங்களுக்கு நான் இட்ட பணிகளை என்னோட கைடன்ஸோட சிறப்பா செய்யணும்னு கேட்டுட்டார். இப்படி தன்னோட அருட்கராட்சத்தினால இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கினார் விநாயகமூர்த்தி. எப்படி முருகனுக்கு ஆறுபட வீடு இருக்கோ அது மாதிரி அவருடைய சோதரனுக்கும் ஆறுபட வீடு இருக்கு. அது என்னன்னு தெரியுமோ? முதல் படை வீடு திருவண்ணாமலை, இரண்டாவது படை வீடு விருதாச்சலம், மூன்றாவது படை வீடு திருக்கடவுர், நான்காவது படை வீடு மதுரை, ஐந்தாவது படை வீடு காசி மற்றும் பிள்ளையார்பட்டி, ஆறாவது படை வீடு திருநாரையூர். அந்த வேலை முகத்தானது கல்யாணம் நடந்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட், அதையும் சொல்றேன் கேளுங்க. விநாயகர் பெருமானின் அம்சங்களான கிரியா சக்தி சித்தியாகவும் ஞான சக்தி புத்தியாகவும் விநாயகர் பெருமான் பிரம்மருக்கு மகள்களாக பிறந்தான். சித்தியும் புத்தியும் சைல்டுஹுட்டா விளையாட்டு பருவத்தை தாண்டி திருமண பருவம் எழுதி பிரச்சியான இளம் கண்ணியர ஆனா. அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான முடிவு பண்ணினார் பிரம்மதேவர். இதை உணர்ந்த சித்தியும் புத்தியும் தான் விநாயகர் பெருமானையே சிந்தையில நினைச்சுட்டு வாழறோம், அதனால வேறொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பிரம்மருக்கு அடைஞ்ச ஹாப்பினஸ் கேட்கணுமோ? பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில விழுந்த கதையாயிடுச்சு பிரம்மருக்கு. நாரதரை வளவழைச்சார். அவர்கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சு அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்குமாறு கேட்டுட்டார். நாரதர் விடுவாரோ? இமீடியட்டா கணேசரை பார்க்க புறப்பட்டார். சித்தி புத்தியோட பேரிழையும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணினார். உடனே விநாயகர் பெருமான், அவ ரெண்டு பேரும் என்னோட வந்து இணைய வேண்டியவா தான், அதனால பிரம்மதேவரோட விருப்பமும் சித்தி புத்தியோட விருப்பமும் உரிய காலத்துல நிறைவேறும்னு சொல்லிட்டார். திருமாலூர் ருத்ரரும் இதை கேட்டு மனமகிழ்ந்தனர். இப்படிதான் விநாயகர் பெருமானுடைய திருக்கல்யாணம் சிறப்பா நடந்தது. விநாயகரோட சதுர்த்தி விரத மகிமையை சொல்லாட்டி போனா இந்த ப்ரோக்ராம் முழுசா முடிவடையுமோ? சொல்றேன் கேளுங்க. பிரம்மதேவருக்கு மகனாக பிறந்தவர் தட்சன். அவன் சாட்சா அந்த மகேஸ்வரியே தனக்கு டாக்டரா அங்கு பிறக்கணும்னு வேண்டிட்டு ஈஸ்வரிய நோக்கி தங்கம் இருந்தான். மகேஸ்வரியும் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுண்டு அவளுக்கு மகளா பிறந்தான். அவளுக்கு தாட்சாயினியும் பேர் வச்சு வளர்த்தார். அவளுக்கு பருவம் அடைஞ்சு சிவபெருமானையே மேரேஜும் பண்ணிட்டான். ஒரு நாள் தட்சன் தன் மகளை பாக்குறதுக்காக திருக்கைலாயம் போனார். ஈசனும் தன் மாமனார பரிவுடன் உபசரித்தார். ஆனா தட்சனுக்கு தன்னை பார்த்ததும் ஈசன் எழுந்து வந்து உபசரிக்கலேன்னு ஒரு குறை. தன்னை வேணும்னே இன்சல்ட் பண்ணிட்டாரு நினைச்சிட்டு பொறாமையில அவரை விட உயர்ந்த பொசிஷனுக்கு போய் சிவனையே திருப்பி பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி பெரிய யாகத்தை நடத்த முடிவு பண்ணார். மருமகனுக்கு முறைய இன்விடேஷன் வைக்கணுமோ இல்லையோ மாமனார், ஆனா அவரை இன்சல்ட் பண்றதுக்காகவே அவரை கூப்பிடல. கோபம் கொண்ட மகேஸ்வரி யாகம் நடக்கும் இடத்துக்கு போய் நிறுத்த நினைக்க பரமன் வேண்டான்னு தடுக்கிறார். அதையும் மீறி யாக மண்டலத்துக்குள்ள போற மகேஸ்வரிய
வாழ கூப்பிட கூட ஆள் இல்ல. கோபம் கொண்ட மகேஸ்வரி இந்த யாக அழுதுடும்னு சபிச்சுட்டு ஈஸ்வரன்ட்ட வந்துடுறாரு. வீரபத்ரர பரமேஸ்வரன் அனுப்பி யாகத்தை அழிச்சிடுறாரு. கோபம் தஞ்சோன்னு எல்லாரையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். தட்சனுக்கு அவனோட மிஸ்டேக்க பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக அவனுக்கு மட்டும் ஆட்டுத்தலையை பொருத்தி அனுப்பிடுறார். தட்சனுக்கு மகளாக பிறந்ததை நினைச்சு வருந்திய ஈஸ்வரி தன்னை அழிச்சுண்டு பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்கிறான். பருவமேலி ஈஸ்வரனையே தன் கணவனா அடைய வேண்டும்ன்ற ஆசைய சொல்றான். அவர் அடையிறது எவ்வளவு பெரிய யாகம், எவ்வளவு பெரிய தவமா இருந்தாலும் மேற்கொள்ள தான் ரெடியா இருக்கிறதையும் சொன்னான். அதுக்கு பரதராஜர் சொன்னார், ஆதி பொருளாம் சிந்தையில கொண்டு சதுர்த்தி விரதம் இருந்தியானா உன்னுடைய ஆசை நிறைவேறும்னு சொன்னார். ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொன்னார். ஆவணி மாசம் பூர்வபட்ச வர்ற சதுர்த்தி அன்னைக்கு பூர்வபட்சத்துல வர சதுர்த்தி அன்னைக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். கிளீனான என்வாயன்மெண்ட்ல இருந்து பியூரான மண்ணை எடுத்துன்னு வந்து விநாயகர் உருவத்தை செய்யணும். பிறகு உழவுனாலையும் ஒரு உருவத்தை செஞ்சு வச்சுக்கணும். பொன்னால கும்பத்துக்கு பக்கத்துல ரெண்டு மூர்த்திகளையும் வச்சு ஆகம விதிப்படி வழிபாடு நடத்தணும். அதுக்கு அடுத்த மாசம் சுக்லபட்ச சதுர்த்தி வரையில டெய்லி வழிபாடு நடத்தணும். அப்புறம் மண்ணாலான விநாயகர் திருவுருவத்தை மங்களவாதிய முழங்க ஊர்வலமா எடுத்துன்னு வந்து நதியிலயோ இல்ல குளத்திலயோ விட்டுடணும். ஆனா இந்த வழிபாடு நடத்துற 30 நாட்களும் அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. கம்ப்ளீட்டா தூங்கவே கூடாது. எந்த நேரமும் விநாயகர் பெருமானையை நினைச்சுட்டு இருக்கணும். இப்படி கடுமையான விரதம் இருந்து வேண்டிண்டா நம்ம நினைச்சது நடக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன விதிமுறைப்படி சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை மன மொழி மெய்யால் பக்தியுடன் ஆராதித்தார் பரமேஸ்வரி. விநாயகர் பார்வதி முன் காட்சி தர கைலாயத்தில் இருக்கும் அதிபதிய தன் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற தன்னோட ஆசைய சொல்றான். விநாயகரும் அவ்வாறே அவருடைய ஆசை நிறைவேறும் சொல்லிட்டு அருள் புரிஞ்சார். விநாயகர் வழிபாட்டுல சோப்பு தோரணம் போடுறது 3 தடவை கொட்டிக்கிறது ஒரு கஷ்டம். அது ஏன் தெரியுமோ சொல்றேன் கேளுவோம். மாவன முனிவருக்கும் விபூதி பெற்ற அசுரமாதுக்கும் பிறந்தவன் கஜமுகர். இவன் சிவபெருமான்கிட்ட பல வரங்களை வாங்கியிருக்கான். இவர் தேவர்களை பல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்தான். அதுல முக்கியமானது என்ன தெரியுமோ, தேவர்கள்லாம் இவன் முன்னாடி நின்றுட்டு காதை புடிச்சிட்டு 108 சோப்பு கரணும் மார்னிங் ஆப்டர்நூன் நைட் 3 வேளையும் போடணும்னு ஆர்டர் பண்ணான். இப்படி தோப்பு கரணம் போட்டு போட்டு தேவர்கள்லாம் தயாராயிட்டான். திருமால் இந்திரன் பிரம்மா போன்ற தேவர்கள் உள்ள முருக சிவரிடம் சென்று கஜமுக அசுரனின் கொடுமைகளை சொல்லி தங்களை ரெஸ்கியூ பண்ணுவாரு கேட்டுட்டான். அவர் விநாயகரை பார்த்து சென்று வருக வென்று வருகன்னு பணித்தார். விநாயகரும் பூத படைகளோட கஜமுக அசுரனோட சண்டை போட்டு அவனுடைய படைகளை அழிச்சார். ஆனால் அவனை அழிக்க முடியல. அவன் எந்த விதமான வெப்பஞ்சாலையும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றிருந்தவன் உணர்ந்துட்டு தன்னோட கொம்ப உடைச்சு சிவ மந்திரத்தை சொல்லி ஏவினார். அதனால அழிஞ்ச அசுரன் மாற்றுடு எடுத்து பெருச்சாலியாக வந்தான். அதன் மேல கருணை கொண்ட விநாயகர் அதை தனக்கு வாகனமா ஆக்கிட்டார். தேவ